தமிழ், தெலுங்கு, இந்தி உள்ளிட்ட மொழிகளில் நூற்றுக்கணக்கான பாடல்களை பாடிய பிரபல பாடகர் கே.கே. எனப்படும் கிருஷ்ணகுமார் குன்னத் கடந்த 31ஆம் தேதி உயிரிழந்தார். இந்நிலையில் கே.கே.வின் பிரேத பரிசோதனை அறிக்கையை கொல்கத்தா காவல்துறையினர் வெளியிட்டுள்ளனர். அதில் இதயம் செயல்பாடு குறைந்ததால் ஏற்பட்ட கடுமையான கார்டியோஜெனிக் நுரையீரல் வீக்கம் மற்றும் அதன் காரணமாக ஹைபோக்ஸியாவின் விளைவுகளால் மரணம் நிகழ்ந்துள்ளதாக கூறப்பட்டுள்ளது. இதய கோளாறு காரணமாக உடலில் போதிய அளவு ரத்தம் பாயாததால் திசுக்களில் போதிய அளவு ஆக்சிஜன் இல்லாததே ஹைபோக்ஸியா ஏற்பட காரணம் என்றும் சொல்லப்படுகிறது. இதயத்தால் போதுமான அளவு ஆக்சிஜன் ஏற்றப்பட்ட இரத்தத்தை வெளியேற்ற முடியவில்லை என்றும் பிரேத பரிசோதனை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரேத பரிசோதனை முடிவின்படி கிட்டத்தட்ட 3 மணி நேர மேடை நிகழ்ச்சிக்கு பிறகு ஏற்பட்ட மாரடைப்பு காரணமாகவே பாடகர் கே.கே. உயிரிழந்தார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீலகிரி மாவட்டம் கூடலூரில் இருந்து மைசூர் செல்லும் தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்துள்ள கக்கநல்லா பகுதியில் சாலையோரம் உலா வந்த கரடி அவ்வழியாக சென்ற லாரியை வழிமறித்து நீண்ட தூரம் சாலையில் உயரமாக நடந்து சென்றது. கரடிக்கு இடையூறு ஏற்படுத்தாமல் லாரியை மெதுவாக ஓட்டுநர் இயக்கி சென்றார். இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது.